தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வெட்னரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட்டுடைய அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெடியூலை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ இந்த அட்மிஷன் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா ஆடிட்டோரியம் மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் வேப்பேரியில் இருக்கிறதுல இங்கே வந்து நடக்குது. ஸோ இங்கே நாம் போகிறதுக்கு என்னென்ன டேட்லலாம் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி ஆரம்பித்து 27ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 3 நாட்கள் இந்த கவுன்சிலிங் ஆனது நடக்குது. ஃபஸ்ட்டு டே 25ஆம் தேதி நடக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 9 மணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஆரம்பிக்குது. இந்த 9 மணிக்கு யார் யாரெல்லாம் இதில் கலந்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். அதாவது பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இதில் ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அண்டு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாய்ஸு, ஸ்போர்ட் கோட்டா கேர்ள்ஸு, அப்புறம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்க மட்டும் வந்து 9 மணிக்கு 25ஆம் தேதி கலந்துக்க முடியும்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஷெடியூல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டை பொறுத்த வரைக்கும் இந்த 9 மணி ஸ்லாட்டில் இவங்க வந்து 1-32 ரேங்க்குள்ளே இருக்கணும். இவங்க கட் ஆஃப் வந்து 187-107 இருக்கணும், 107-187. ஸோ அடுத்ததாக அதே 25ஆம் தேதி 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்போர்ட் கோட்டா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 1-15 ரேங்க் ஆனது இருக்கணும். அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மெரிட் வந்து பார்த்திங்கன்னா 250-970 இருக்கணும் அந்த கட் ஆஃப். ஸோ அடுத்ததாக வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 1-11 இருக்கணும் ரேங்க்கு. ஸ்போர்ட்ஸ் மெரிட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 335-760 இருக்கணும். அதே போல் அதே வந்து 25ஆம் தேதி 9 மணி ஸ்லாட்டில் வந்து சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரேங்க்கு 1-10 இருக்கணும். அந்த மெரிட் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 187.5-196 இருக்கணும். இது வந்து இந்த 25ஆம் தேதி 9 மணி ஸ்லாட்டில் இந்த கோட்டா சம்மந்தப்பட்டவங்களுக்காக இது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா பிடெக்கில் இருக்கிற இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் 9 மணிக்கு தான் நடக்குது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பால்ட்ரி டெக்னாலஜி அண்ட் டைரி டெக்னாலஜி இவங்களை இருக்கிற ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்பை பொறுத்த வரைக்கும் 1-2 ரேங்க்கு. இது கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 157.25 அதை 140.5 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதை பொறுத்த வரைக்கும் 1-17 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் மெரிட் வந்து பார்த்திங்கன்னா 60-410 இருக்கணும். ஸோ சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களை பொறுத்த வரைக்கும் 1-17 ரேங்க் இருக்கணும். மெரிட் வந்து பார்த்திங்கன்னா 133.75 191 இந்த கட் ஆஃப் ஆனது இருக்கணும். இதுவும் வந்து அதே 25ஆம் தேதி 9 மணி ஸ்லாட்டில், ஆனால் ஃபுட் டெக்னாலஜி, பால்ட்ரி டெக்னாலஜி அண்ட் டைரி டெக்னாலஜி இதுக்குள்ளே இருக்கிற இந்த கோட்டாஸும், அதாவது எதுனா டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களை பொறுத்த வரைக்கும் நடக்குது. ஸோ இதிலேயே 25ஆம் தேதி 11:30 ஒரு ஸ்லாட் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து அதர் தன் கேட்டகரி எல்லாருமே வராங்க. 11:30 வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரியும் வருவாங்க. இந்த பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இதை பொறுத்த வரைக்கும் வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீமில், அதாவது இந்த தொழிற்கல்வி சம்மந்தப்பட்டதில், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி இவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த 11:30 அதே 25ஆம் தேதி 11:30 வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரியில் வந்து 1-8 ரேங்க் ஆனது இருக்கணும். அவங்களுடைய கட் ஆஃப் வந்து 191-198 இருக்கிறவங்க போய் கலந்துக்கலாம். பிசியில் வந்து 4-8 ரேங்க் உள்ளேயும் இருக்கணும். 185-189 அந்த கட் ஆஃப் ஆனது இருக்கணும். அதே போல் இதே 11:30 ஸ்லாட்டில் பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரேங்க் தான் சொல்லியிருக்காங்க. இது 164.67 அந்த கட் ஆஃப் இருக்கிறதாமல் கலந்துக்க முடியும். அடுத்தது எஃபிசியில் 4-9 ரேங்க் கொடுத்துருக்காங்க. கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 183.33 அதிலிருந்து 189 இருக்கணும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3-7 ரேங்க்கு. கட் ஆஃப் வந்து 181.33 189 இருக்கணும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 4வது ரேங்காக இருக்கணும். இது வந்து 180.67 வந்து கட் ஆஃப் வந்து இருக்கணும் இந்த 11:30 ஸ்லாட்டில். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11:30 முன்னாடி 9 மணி 9 மணின்னு 2 ஸ்லாட்டில் வந்து அந்த பிடெக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிவிஎஸ்சியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ நார்மலாக இருக்கிற எல்லா கேட்டகரிஸும் 11:30 தான் கொடுக்குறாங்க இந்த கவுன்சிலிங். அடுத்ததாக செகண்ட் டே 26ஆம் தேதி 9 மணி ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த கோர்ஸுக்கு
9 மணி ஸ்லாட்டில் ஓசியில் வந்து 1லேருந்து 275க்குள்ளே இருக்கிற ரேங்க்கும், கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 191.25லேருந்து 199.5க்குள்ளே இருக்கணும். அதே டேட்டில் வந்து பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 155லேருந்து 282க்குள்ளே இருக்கணும் ரேங்க்கு, கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 189.25லேருந்து 191க்குள்ளே இருக்கணும். பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 4லேருந்து 35 ரேங்க்கு, அதே போல் 181.75லேருந்து 191க்குள்ளே கட் ஆஃப் ஆனது இருக்கணும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 97லேருந்து 222 ரேங்க்குள்ளே இருக்கணும், கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 187.75லேருந்து 191க்குள்ளே இருக்கணும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 189 ரேங்க்கும், 180.5லேருந்து 191க்குள்ளே இந்த கட் ஆஃப் இருக்கணும். எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 24லேருந்து 56க்குள்ளே இருக்கணும், அதே போல் கட் ஆஃப் ஆனது 175லேருந்து 180க்குள்ளே இருக்கணும். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 16க்குள்ளே ரேங்க் ஆனது 169.5லேருந்து 189.5க்குள்ளே இந்த கட் ஆஃப் ஆனது இருக்கணும். ஸோ இது வந்து இரண்டாவது நாள் கவுன்சிலிங் வந்து முடியுது இந்த 9 மணி ஸ்லாட்லேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25ஆம் தேதியில் தான் 9:30, 9:30 ரெண்டு ஸ்லாட்டு, 11 மணிக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்தாங்க. 26ல் 9 மணியோடு முடிஞ்சிருச்சு. அடுத்து 27ஆம் தேதி மூணாவது நாள் கடைசி நாள் கவுன்சிலிங்கில் வந்து அதுவும் 9 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிடெக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஃபுட் டெக்னாலஜி, பால்ட்ரி டெக்னாலஜி அண்ட் டைரி டெக்னாலஜி இருக்கிறவங்களுக்கு. இது +2 அகாடமிக் ஸ்ட்ரீமில் வந்து இதை கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 159க்குள்ளே ரேங்க்கும், 183லேருந்து 197.25க்குள்ளே வந்து கட் ஆஃப் ஆனது இருக்கணும். பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து 93லேருந்து 275க்குள்ளே ரேங்க் இருக்கணும், 173.25லேருந்து 182.75க்குள்ளே கட் ஆஃப் ஆனது இருக்கணும். ஸோ இந்த 27ஆம் தேதி கடைசி நாள் கவுன்சிலிங்கை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அந்த பிடெக் கோர்ஸில். அடுத்ததாக பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 4லேருந்து 28 ரேங்க்குள்ளேயும், 164லேருந்து 182.5க்குள்ளே இருக்கணும் கட் ஆஃப். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 47லேருந்து 150க்குள்ளே ரேங்க் இருக்கணும், 172.5லேருந்து 182.5 இந்த ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் ஆனது இருக்கணும். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 14லேருந்து 140க்குள்ளேயும், கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 165லேருந்து 182.75க்குள்ளே இருக்கணும். எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 27க்குள்ளே இருக்கணும், அதே போல் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 160.5லேருந்து 164.5க்குள்ளே இருக்கணும். ஸோ மொத்தத்தில் 3 ஸ்லாட்டும் வந்து கவுன்சிலிங் வந்து முடியுது. இதுக்குரிய ஷெட்யூல் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகிறது 25, கடைசி நாள் வந்து 27. ஸோ நல்லா கவனிச்சு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இவங்க போயிட்டு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தந்த டைமில் முடிங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்குரிய வந்து கால் லெட்டர் வந்து டைரெக்டாக யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க, ஆனால் எஸ்எம்எஸ்ல இன்டிமேட் மட்டும் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. எஸ்எம்எஸ்லேயும் மெயிலையும் இன்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் வெப்சைட்டில் க்ளீனாக எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.